மாநிலங்களவை தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர்கள் எல் முருகன், சர்பானந்த சோனாவால் ஆகியோர் நேற்று மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, மத்திய பிரதேசம், அஸ்ஸாம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு இம்மாதம் 4 தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்தும் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்தும் தலா 1 இடங்களுக்கான தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த தேர்தலில் இவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் போட்டியிடாததால் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாளான கடந்த 27 தேதி இருவரும் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இவர்கள் இருவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்தும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தில்லியில் நேற்று மாநிலங்களவை செயலகத்தில் மாநிலங்களவை தலைவரும் குடியரசுத் துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு அமைச்சர்கள் இருவருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழிலும் சர்பானந்த சோனாவால் அசாமி மொழியிலும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் டாக்டர் எல் முருகன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதென இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றாறுவும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டுக் கூறுகிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். பதவியேற்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசினார். Today I took an oath as an MP from MP, so I'm very happy to hear a member of parliament. So Prime Minister Sri Narendra Modi ji is and Home Minister Sri Amit Shah ji and Bharatiya Janata Party National President Sri Nataji, and I also want to thank to our Chief Minister Shivraj Singh Chauhan ji to give me this opportunity to serve as an MP from MP. So it is a very happy moment that I am going to my priorities. So whatever the schemes, the central government scheme, the central government is implementing so many schemes to the welfare of the fisherman and animal husbandry in our department, I will take up the schemes to the concerned state.